படைத்த பரம்பொருளே, என்னதான் நாங்க பாவம் செய்திருந்தாலும் இப்படியா சோதிப்பது? எம் வாழ்வின் விடியலே, பூதலோகத்து பூபாலமே, வாரும் வந்து எங்கள் வெற்றிக்கு ஒரு வழியை கூறுங்கள். பதறி வந்து அழைக்கும் பக்தர்களே, பயம் ஏன் கொண்டீர்கள்? எம் ஜீவனாதா, எங்களின் தடைகளை தாண்டி லீ நீர்பூதத்தை அடுத்து நிலபூதத்தையும் வெற்றி கொண்டு விட்டான். இது எப்படி அவனால் சாத்தியமாயிற்று? லீ முதலில் அடக்கிய நீர் பூதத்தின் வல்லமை அவருடைய உதிரத்தோடு கலந்துவிட்டது. லீ நினைவில் இருந்தாலும், நினைவிழந்து தவத்தில் இருந்தாலும், அவன் உயிர் காக்கும் பொருட்டு அச்சக்தி அவனை சுற்றியே வட்டமிடும். ஆபத்தென்றால் அரணமைத்து அவனை அழிவின்றி காக்கும். இப்படி அவன் ஒவ்வொரு பூதத்தை அடிமைப்படுத்தும் போதும் அவனுக்கு புதிது புதிதாய் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஐம்பூதத்தையும் அடிமைப்படுத்தி விட்டால் அவனை அழிக்க யுகங்களால் கூட முடியாது. உடனே தடுத்து நிறுத்துங்கள், இல்லையே உம்மால் பிரபஞ்சம் முழுவதும் துயரம்தான். உடம்பு முழுக்க புது ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கு, புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு, எதையும் யாரையும் எங்கேயும் எதிர்த்து ஜெயிக்கிற சக்தி வந்த மாதிரி இருக்கு. ஏறி போகாமே மலையை தாண்டி போகலாம் போல இருக்கு, காது நினையாமே கடலை கடந்து போகலாம் போல இருக்கு. இருக்கும்ல பஞ்சபூதத்துல ரெண்டு பூதங்களை சர்வ சாதாரணமா காலி பண்ணிருக்கீங்க, இந்த சக்திகள் கூட வரலன்னா எப்படி? ஆமாண்டா, நீர் தவம் முடிஞ்சதும் ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுச்சு. இப்போ நிலத்தவம் பண்ணும் போது மூசாவாலே பூமி குலுங்கி பூகம்பம் உண்டாயிடுச்சு. தவம் அவ்வளவுதான் நான் பயந்துட்டேன். ஆனால் என்னையே அறியாமே என் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ஒரு துளி ரத்தம் சக்தியா மாறி என்னை சுத்தி அரணா நின்று அந்த பூகம்பத்திலிருந்து என்னை காப்பாத்திடுச்சு. நானும் நிறைவா தவத்தை முடிச்சிட்டேன். இவ்வளவு நடந்திருக்கா? இவ்வளவு நடந்திருக்கான்னா இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதா? நானே வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டனே. நாம நாய் பின்னாடி ஓடின விஷயம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சா நம்மள கடிச்சு கொதறிடுவாரே. டே முட்டாள், நான் நிலத்தவத்தில் இருக்கும் போது நடந்தது உனக்கு எதுவுமே தெரியாதா? யார் சொன்னது? எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப ஏன் இவ்வளவு நடந்திருக்குதான்னு கேட்டேன். பூமிக்கு மேல இருந்த எனக்கு பூமிக்கு கீழே என்ன நடந்ததுன்னு எப்படி தெரியும்? பூமி கீழே பூகம்பம் வர காரணமே மேல இருந்தா மூசாவும் அலாவுதீனும் தானே? நான் கொடுத்த மந்திர எலும்புகளை வச்சு அவங்களை வெறுத்திருக்கலாம் இல்ல? வெறுத்திருக்கலாம் தான், வெறுத்திருக்கலாம். அந்த நேரம் பார்த்து மந்திரம் மறந்து போச்சு குருவே. நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தா ஞாபகத்துக்கு வரலையா? சும்மா ஒரு குத்து மதிப்பா அடிச்சு விடலான்னு சொல்லி கைமா சொய்மா மாமா ஆமான்னு ஏதோ சொல்ல போய் ஒரு எலும்பு வெடிச்சு என்ன தூக்கி வீசிருச்சு குருவே.
அதுக்கப்புறம் நீங்க தவத்தை முடிச்சு வெளியே வரும்போதுதான் நானும் வந்து சேர்ந்தேன். நான் சொல்லி கொடுத்த நாலு வரி மந்திரத்தை மனசுல வச்சுக்க முடியல, உனக்கு பூதலோகத்திலே பாதி வேணுமா? அவனே என் கண் முன்னால நின்று நீ நாயா போயிடுன்னு சபிச்சிடுவேன். ஓ போயிடு. மறுபடியும் நாயா? பார்க்கணுமா? எனக்கு கௌரி வேணுமா? கௌரிய கூட்டிட்டு வாங்கம்மா. சரிப்பா. எனங்க கௌதம் கௌரி கௌரியும் புலம்பிட்டு இருக்கா, உடம்பு வர நெருப்பா கொதிக்குது பாருங்க. என்ன கணக்கு இவ்வளவு கொதிக்குது? ஆமாங்க. வாடா டாக்டர் போலாம் வா. இல்லப்பா வேணாம்ப்பா, எனக்கு கௌரிய பாக்கணும்ப்பா, கௌரிய போய் கூட்டிட்டு வாங்கப்பா, கௌரி எனக்கு வேணும்ப்பா. சரி சரி, என்னங்க யோசிக்கிறீங்க? உடனே போன் பண்ணி கௌரியை வர சொல்லுங்க. நீ படுத்துக்கடா. இத பாரு கௌரி வந்துருவா, படுத்துக்க. நீ படுத்துட்டு அம்மா போய் தைலம் கொண்டு வர. எஸ், ஹலோ, முருகேசன் சாருங்களா? ஆமாம் சார், நான் முருகேசன் தான் பேசுகிறேன். ஆ, கோதண்டராமன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இல்லை சார், உங்கள் வாய்ஸ்லேருந்தே நீங்கள் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி தெரியுது. என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து என் மகன் கௌதமுக்கு உடம்பு சரியா இல்லை, ஜுரமாக இருக்கு. அப்படியா சார், டாக்டருக்கு காமிச்சிங்களா? டாக்டர் பார்க்கறதுனாலையோ இல்லை மருந்து கொடுக்கறதுனாலையோ சரியாகிற ஜுரம் இல்லை சார். கௌரி ஞாபகத்தினால அவனுக்கு வந்த ஜுரம். அது கௌரி வந்து பார்த்தா தான் சரியாகும். நீங்கள் கொஞ்சம் கௌரியை கூட்டிகிட்டு வர முடியுமா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க சார்? கௌரி உங்கள் மக, நீங்கள் எதுக்கு சார் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க சார்? கௌரியை கூட்டிகிட்டு உடனே உங்கள் வீட்டுக்கு வரேன். ஓகே. இதா இதா, இங்கே வாமா. என்ன தாத்தா? கீதா, கௌரி இப்ப நீ நான் அவசரமா உங்க வீட்டுக்கு போகணும். எதுக்கு தாத்தா? அதெல்லாம் போற வழியில சொல்றேன். மாதவி கேட்டா கோயிலுக்கு போறோம் சொல்லிரு, சரியா? போலாம் வா. அப்பா, தாத்தாவும் பேத்தி எங்க கிளம்பிட்டீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா, கோயிலுக்கு போறோம். இத சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம்? நானும் உங்க கூட வருவேன். இல்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். மதவி, டாக்டர் உன்ன நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாருமா. என்னப்பா நீங்க, ஒரு வாரமா நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வாரம் ரெஸ்ட் எல்லாம் காணாதமா, நீ உன்ன நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
ஆமாமா, நீங்க வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க, தாத்தாவும் நானும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். இன்னொரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். என்னப்பா இவ, என்ன சின்ன குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி அட்வைஸ் பண்ற? மாதவி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கு தானே வேணும். இப்ப நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம், ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன? ஆமாமா, கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு வரேன். ஐயோ, என் செல்லம், போயிட்டு வாங்க தாத்தா. தாத்தா, உண்மைய சொல்லுங்க, கௌதம் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்லடா, கௌதமுக்கு ஒன்ன பாக்கணும்னு தோணிச்சான். அதான் உங்க அப்பா போன் பண்ணி உன்னை கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் சரின்னுட்டேன். அதான் இப்ப உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்பா, இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தாத்தா. தாத்தா, நான் கூட அவட பாக்கணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். சரி, நாம திரும்ப வீட்டுக்கு போனதும் மாதவி உன்னை கேட்டா நாம கோயிலுக்கு தான் போயிருந்தோம்னு சொல்லிடணும். சரியா? சரி தாத்தா. சமத்ரகண்ணா. பணக்கார தாத்தாவும் இங்க வந்து இறங்கி இருக்காங்க. ஒருவேளை கௌதம பாக்குறதுக்காக இருக்குமோ? என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். கௌரியும் தாத்தாவும் கௌரியோட வீட்டுக்கு எதுக்கு போறாங்க? தாத்தாவோட சொத்தெல்லாம் கௌரி பேர் எழுதி வைக்க போறதா? சச்ச, இருக்காது. அப்படியே எழுதி வைக்கணும்னாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போகணும். சரி, இவங்க இங்க போனது அந்த மெண்டல் கேஸுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிய வச்சிருவோம். ஹலோ. ஹலோ ஆண்டி, ஐ அம் பாலு ஸ்பீக்கிங். ஹே நாட்டி பாய், நீ கீதாவோட கிளாஸ்மேட் தானே? அதே 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 பாலு தான். கீதா கிட்ட பேசணுமா? கீதா கூட பேசணும்னா நான் இங்கே பேசிருப்பேனே. ஓ, நீ கோயிலுக்கு தான் போயிருக்கியா? கோயிலா? எந்த கோயிலு? ஓ, அப்ப நீ கோயிலுக்கு போலியா? அப்பாவையும் கீதாவையும் வழியில பாத்தியா? ஐயோ ஆண்டி, உங்களை ஏன் எல்லாம் லூசுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னப்பா சொல்ற? தாத்தாவும் கீதாவும் கோயிலுக்கு போறதா உங்ககிட்ட போய் சொல்லி அந்த போலீஸ்காரன் கோதண்ட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சத்தத்தையே காணோம், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? சந்தேகப்படுறீங்களா? சந்தேகமா இருந்தா போலீஸ்காரன் கோதண்ட வீட்டுக்கு வந்து பாருங்க, எல்லாம் புரியும். ஆன்டி போனை வச்சாங்களா இல்ல உடைச்சாங்களா? எடுவா இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கௌரி பர்தா. என்னடா கௌதம், ஏதாவது சாப்பிடுறியா? வேணாப்பா. இந்தாங்க. எப்படிங்க இருக்கா? இப்போ பெட்டரா இருக்கு கணக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேங்க, இவன் வேற கௌரி கௌரி நடத்துறான், உடம்பு வேற நெருப்பா கொதிக்குது, எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியல. அதுக்கப்புறம் தான் இவரை கூப்பிட்டேன், அவரு தான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னாரு. அதனால என்னம்மா, கௌரி உங்க குழந்தை, எங்க உதவிக்காக அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கொண்டு வந்து காட்ட வேண்டியது என் கடமை. மாதவி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்து என் மகளை குடு குடுன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கா? வக்கீல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிச்சா? எவ்வளவு மன உளைச்சலும் உங்களுக்கு கொடுத்துருக்கா? ஆனா அதெல்லாம் நீங்க மறந்துட்டு என் மகன் நிலைமை உங்கள்கிட்ட சொல்லி அழுத போது உங்க குழந்தைய அனுப்பிச்சு வச்சு உதவி பண்ணினீங்களே, அந்த பரந்த மனசு யாருக்குமா வரும்? என்ன சார் இது, நாங்க பண்ணதே பெருசா பேசிட்டு இருக்கீங்க, இப்ப மாதவி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க.
கௌரி எங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து மாதவி நல்லா குணமாயிட்டாமா? முன்ன மாதிரி அழறதில்ல, வலிப்பெல்லாம் வருதில்ல. இன்னும் சொல்ல போனா அவ நார்மலா தான் இருக்கா. டாக்டர்கிட்ட கேட்டபோது 99% குணமாயிருச்சுன்னு சொல்றாரு. அப்போ சீக்கிரமாவே கௌரி எங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவா? ஆமாம்மா. கௌரி புறப்படலாமா? சரி தாத்தா. கௌதம் நான் போயிட்டு வரட்டுமா? சரி கௌரி. நாங்க வரோம் சார். ரொம்ப நல்லா இருக்குப்பா. மாதவி பேசாதீங்க. கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்து இவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? நீ குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன சித்திரவதை பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? நீங்க வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ஏண்டி உன்ன அன்னைக்கு அவ்வளவு திட்டு திட்டினே, உன் புத்திக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையா? உனக்கு எப்படி உரைக்கும், நீ மனுஷியா இருந்தா தானே? மாதவி போற, நிறுத்து. நிறுத்த முடியாதுப்பா, நான் பேசுவேன். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அம்மாடி உங்க வயிற்றுக்கு நாங்க காரணம் இல்லம்மா. ஆமாமா, நீங்க எப்படி காரணமா இருப்பீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சாதகமா தானே நடந்துகிட்டீங்க. கேவலம் பணத்துக்காக சொந்த பொண்டாட்டியே புள்ள பிடிக்கிற விளாக்கிட்டு நீங்க நியாயம் பேசுறீங்களா? எல்லாம் காக்கி சட்டை போட்ட தைரியம் தான். இருங்க, கூடிய சீக்கிரத்துல கமிஷனர் கிட்ட சொல்லி உங்களை உள்ள தள்ளுற வழிய பாக்குறேன். அது மட்டும் நடக்கல, என் பேர் மாதவி இல்ல. நீ வாமா போலாம். என்னங்க மிஸ்டர் முருகேசன், உங்க பொண்ணு குணமாயிட்டான்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படி தெரியல சார். அது வந்து இதோ பாருங்க, இதுக்கு மேல எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நாங்க அவமானப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு, விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. திஸ் இஸ் டூ மச். இப்போ கூட உங்க பொண்ணு என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நான் அலோ பண்ணதுக்கு காரணம் உங்க முகத்தை பார்த்துதான். சீக்கிரமே நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலனா அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். இதுக்கு மேலேயே கௌரி அங்க என்னால விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். அம்மா கொஞ்சம் இத பாருங்க சார், உங்களுக்கு உங்க பொண்ணு பெருசு, எனக்கு என் பொண்ணு பெருசு. நீ உள்ளோட இருந்தா அதனடி அங்க போவேன். அந்த பைத்தியக்காரி என் பொண்ணை கொண்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்? அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுமா, அந்த அளவுக்கு போக நான் விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கௌரியை கொண்டு வந்து உங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல சார், ஏங்க வாங்க. என்ன சர்ப்ரைஸ்? ஓகே பாரு சார்.